ஹை ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அலெக்ஸ் ஹியர். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவு, இதில் மூணு அப்சர்வேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அப்சர்வேஷன்ஸ் மேட் பை ஹர்ட்ஸ், அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஹால்வேக்ஸ். தேர்ட் வந்து லினார்ட்ஸ் அப்சர்வேஷன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஹர்ட்ஸ் அப்சர்வேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் 1887ல் ஹர்ட்ஸ் அப்படின்றவங்க வந்து இந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸை ஜெனரேட் பண்ணி அதை டிடெக்டும் பண்ணாங்க. ஸோ மேக்ஸ்வெல் கொடுத்தது தியரட்டிக்கல் ப்ரிடிக்ஷன், இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதை ஹர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ஜெனரேட் பண்ணி அதை வந்து டிடெக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த ஹர்ட்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் டிடெக்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஃபுல் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பை நம்ம இங்கே பார்க்கல. அந்த ஸ்பார்க் டிடெக்ஷன் வந்து இது மாதிரி ஒரு ஆர்க் இருக்கும், ஒரு காயில், இதில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இந்த சின்ன கேப்பில் ஒரு ஸ்பார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஓகே, பட் இந்த ஸ்பார்க்கை வந்து அதை டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இதில் அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் இருக்கும்போது இந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப பிகரஸாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி தெரியாத மாதிரி சின்னதாக இருந்த ஸ்பார்க் வந்து இப்போ வந்து ரொம்ப விகரஸாக ஆயிடுச்சு யூவி ரேஸ் பட்ட உடனே. ஸோ முதல்ல இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு. ஏன் இந்த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பட்ட உடனே இந்த ஸ்பார்க் வந்து ரொம்ப அதிகமாச்சு அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சு. பட் லேட்டர் அதை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் பட்ட உடனே இங்கேருந்து வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எமிட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எமிட்டட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எமிட்டட் எலக்ட்ரான்ஸ்னால தான் இந்த ஸ்பார்க் வந்து அதிகமாச்சு அப்படின்றத ஹர்ட்ஸ் அப்சர்வேஷனில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அடுத்தது ஹால்வாக்ஸ் அப்சர்வேஷன். ஸோ ஹால்வாக்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர், அதாவது இந்த ஸ்பார்க் வந்து அதிகமாகிறது வந்து எலக்ட்ரான் எமிஷனால தான் அப்படின்றதையும் சொன்னாங்க. இப்போ இவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீன் ஜிங்க் சர்க்குலர் பிளேட் இருக்குது. இதை ஒரு ஒயர் மூலமாக ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்போட இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு தின் கோல்டு ஃபிலிம் மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து சப்போர்ட்டட் பை ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஸோ இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக வந்து இது ஒரு என்க்ளோசர் இருக்கும். இது வந்து ஒரு அன்சார்ஜ் ஜிங்க் பிளேட். இது வந்து ஜிங்க் பிளேட், பட் எந்த சார்ஜும் கிடையாது. இப்போ நம்ம அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசரில் வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் இந்த ஜிங்க் பிளேட்டில் படுது. இது வந்து யூவி ரேஸ். இது பட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் எமிட் ஆகி வெளியே வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இப்படி போன பிறகு இந்த பிளேட்டில் வந்து இப்போ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன ஆகும், இந்த ஒயர் வழியாக இந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்பை ரீச் ஆகும். முதல்ல இது சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் பட்ட பிறகு எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. அப்போ இந்த பிளேட்டில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுது, அது இந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்புக்கு பாஸ் ஆகுது. இப்படி பாஸ் ஆகும்போது இந்த இடத்துல சேம் சார்ஜ் இல்லையா, அப்போ இது என்ன ஆகும், இது வந்து ரிப்பல் ஆகும். இது இப்படி ரிப்பல் ஆகும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாகும், இது வந்து ஓப்பன் ஆகும். இந்த லீஃப் வந்து இட் வில் ஸ்டார்ட் டு ஓப்பன். ஸோ இப்போ முதல்ல இருந்ததை விட இது வந்து கொஞ்சம் இந்த கேப் வந்து இப்படி அதிகமாகும், இப்படி ஓப்பன் ஆகுது. இப்போ இதுவே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சார்ஜ் ஃபில்லான இந்த ஜிங்க் பிளேட் எடுத்திருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது இந்த கோல்டு லீஃப் வழியாகவும் அந்த சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அப்போ இந்த லீஃப் வந்து என்ன ஆயிருக்கும்னா, ஆல்ரெடி கொஞ்சம் ஓப்பன் ஆகி இருக்கும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது ரிப்பல் ஆகுறனால இது கொஞ்சம் இந்த கேப் வந்து ஓப்பன் ஆகி இருக்கும். இப்போ நம்ம அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் இங்கே பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இப்போ யூவி ரேஸ் வந்து ஃபாலோ ஆகுது. இப்படி ஃபாலோ ஆகும்போது இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகி வெளியே வருது. ஸோ எலக்ட்ரான் எமிட் ஆகி வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா இங்க எல்லாம் எமிட் ஆகி வெளியே போகுது. இது டிக்ரீஸ் ஆகும் போது இங்க ஆல்ரெடி இருந்த கேப் வந்து இப்ப கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இது வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன் அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இந்த அப்சர்வேஷனையும் ஹால்பேக் வந்து பார்த்தாங்க. ஃபர்தரா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜை இதில் ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிங்க் பிளேட்ல ஆல்ரெடி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இங்கே ஃபில் ஆகிருக்கு. ஓகே, அது இந்த கோல்டு லீஃப் எலக்ட்ரோஸ்கோப்லையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்ப என்ன ஆகும்னா, இது வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால கொஞ்சம் கேப் இப்படி இருக்கும், இது வந்து ரிப்பல் ஆகும் இந்த இடத்துல. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா, அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் எக்ஸ்போசர் இங்க வைக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து யூவி ரேஸ் படுது. இங்க யூவி ரேஸ் பட்ட உடனே அகைன் எலக்ட்ரான் எமிஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ இங்க இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து எமிட் ஆகி இப்போ வெளியே வருது. ஸோ எலக்ட்ரான் வெளியே வந்த பிறகு இது இன்னும் ஃபர்தரா என்ன ஆகும்னா, மோர் அண்ட் மோர் பாசிட்டிவ் ஆகும். அப்ப இது மோர் பாசிட்டிவ் ஆகும்போது இந்த இடத்துல இன்னும் நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துடும். அப்ப முதல்ல இருந்ததை விட இந்த இடத்துல இன்னும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ முதல்ல இருந்ததை விட இப்ப நிறைய சார்ஜ் இருக்கு அப்படின்றனால இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த கேப் அதிகமாகும். அப்ப இது மூலம் இந்த எலக்ட்ரான் எமிஷன் நடக்கிறது அப்படின்றது ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மூணு விதமான அப்சர்வேஷன் இந்த ஹால்வேக்ஸ்லேயே. ஒன்னு நியூட்ரலா இருக்கும்போது, இது நார்மலா இருக்கு இந்த கோல்டு லீஃப், பட் இங்க யூவி பட்ட உடனே எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆன பிறகு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அக்கர் ஆகும்போது இங்க சார்ஜ்னால ரிப்பல்ஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து ஓபன் ஆகுது. பட் செகண்ட் கேஸ்ல ஆல்ரெடி எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இப்ப யூவி பட்ட பிறகு அது மோர் அண்ட் மோர் நெகட்டிவ் ஆகி, சாரி, மோர் அண்ட் மோர் எலக்ட்ரான் எமிஷன் ஆகும்போது இங்க இருக்கிற எலக்ட்ரான் எல்லாம் டிக்ரீஸ் ஆகும். அதனால இது வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. பட் இதுவே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆல்ரெடி இருக்கும்போது கொஞ்சம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், பட் எலக்ட்ரான் எமிஷன் நடக்கும்போது இன்னும் நிறைய வந்து இது பாசிட்டிவ் ஆகி இது வந்து மோர் ஓபன் ஆகுது. ஸோ அப்ப எலக்ட்ரான் எமிட் ஆகுது அப்படின்றது யூவி ரேஸ் பட்ட உடனே எலக்ட்ரான் எமிட் ஆகுது அப்படின்றது வந்து கிளியரா இந்த அப்சர்வேஷன்ல தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது மூணாவது பர்சனோட அப்சர்வேஷன், லெனார்ட்ஸ் அப்சர்வேஷன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ரெண்டு மெட்டாலிக் பிளேட் இருக்கு, ஒன்னு ஏ ஒன்னு சி. இதை நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மெட்டாலிக் பிளேட் வந்து ஏ, இது வந்து மெட்டாலிக் பிளேட் சி. இதை வந்து ஒரு எவாக்குவேட்டட் குவார்ட்ஸ் பல்புக்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை மாதிரி இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு கேல்வனோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்தரா இது வந்து பேட்டரி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி டயக்ராம் எடுத்துக்கணும். ஸோ இதில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த சைடு நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி இருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகுற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன். ஸோ கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த இடத்துல ஒரு கேல்வனோமீட்டர் இருக்கு. ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா கேல்வனோமீட்டர் வந்து டிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகே, ஸோ இங்கே நம்ம ஜி அப்படின்னு போட்டுட்டு இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இது வந்து நெகட்டிவ் பிளேட். ஓகே, இது வந்து நெகட்டிவ் பிளேட், இது வந்து பாசிட்டிவ் பிளேட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் பிளேட்டில் வந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் படுது. இப்போ இந்த இடத்துல வந்து யூவி ரேஸ் படுது. இப்போ யூவி ரேஸ் பட்ட உடனே இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் எமிஷன் நடக்குது. ஸோ இந்த பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து எமிட் ஆகி இந்த இடத்துல இப்படி மூவ் ஆகுது டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் பிளேட். அப்போ அதனால இங்கே வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு, அது வந்து இந்த கேல்வனோமீட்டர் டிஃப்ளெக்ஷன் மூலமாக தெரியுது. பட் இதுவே இந்த பாசிட்டிவ் பிளேட்ல அல்ட்ரா வயலட் ரேடியேஷனோட எக்ஸ்போசர் இருக்கும்போது இந்த கேல்வனோமீட்டர்ல இந்த டிஃப்ளெக்ஷனும் வரல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் பிளேட்ல படும்போது மட்டும்தான் எலக்ட்ரான் எமிட் ஆகி அது இந்த பாசிட்டிவ் பிளேட்டோட அட்ராக்ஷன்ல இங்க மூவ் ஆகி இந்த இடத்துல ரீச் ஆன பிறகு கரண்ட் ஃப்ளோ நடக்குது அப்படின்றது இந்த லெனார்ட் அப்சர்வேஷன் மூலமா தெரியுது.
ஸோ அப்போ இந்த மூணு பேரோட அப்சர்வேஷன்ஸ்லையும் நம்ம ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டலில் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் பட்ட பிறகு எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. அது ஹர்ட்ஸ் அப்சர்வேஷன்லையும் பார்த்தோம், ஹால்வேக் அப்சர்வேஷன்லையும் பார்த்தோம், அண்ட் லெனார்ட் அப்சர்வேஷன்லையும் நம்ம பார்த்தோம். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எஜெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் எ மெட்டல் பிளேட் வென் இலுமினேட்டட் பை லைட் ஆர் எனி அதர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன். இங்கே நம்ம பார்த்ததுன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் யூஸ் பண்ணோம். ஆஃப் சூட்டபிள் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி, இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். உலோகத்தட்டு ஒன்றின் மீது ஒளி அல்லது தகுந்த அலைநீளம் அல்லது அதிர்வெண் கொண்ட மின்காந்த கதிர்வீச்சு படும்போது அதிலிருந்து எலக்ட்ரான்கள் உமிழப்படுகின்றன, இதுவே ஒளிமின் விளைவு எனப்படும். அதே மாதிரி இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கேட்மியம், ஜிங்க், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ் பட்டால் தான் அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மெட்டல்ஸ்லாம் வந்து புற ஊதா கதிர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒளி மின் உமிழ்வை தருகின்றன, அதாவது இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை நம்ம பார்க்க முடியும். இதுவே சில மெட்டல்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஆல்கலி மெட்டல், லித்தியம், சோடியம், சீசியம் இதெல்லாம் வந்து வெல் ஈவன் டு, அதாவது ரெஸ்பாண்ட் வெல் ஈவன் டு லார்ஜர் வேவ்லென்த் ரேடியேஷன் லைக் விசிபிள் லைட். ஸோ இது மாதிரி லித்தியம், சோடியம், சீசியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட அலைநீளம் கொண்ட அலைகளான கண்ணுறு ஒளியினால் கூட ஒளிமின் உமிழ்வை தருகின்றன. ஸோ சில இது வந்து அல்ட்ராவயலட் ரேடியேஷன் பட்டா மட்டும்தான் வரும், சிலது விசிபிள் லைட் பட்டாவும் வரும். நம்ம எலக்ட்ரோமேக்னடிக் ஸ்பெக்ட்ரத்தில் படிச்சிருக்கோம், அல்ட்ராவயலட் ரேடியேஷனை விட விசிபிள் லைட் வந்து கொஞ்சம் பெரிய வேவ் லென்த். இப்படி எமிட் ஆகிற எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியலை நம்ம ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெட்டீரியல் விச் எஜெக்ட் தி ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்.